என்னைய தலை வச்சிருக்க பந்தல்ல பாவக்கா கூடி பண்ண மாதிரி இனிமே என் பார்பர் ஷாப்புக்கு நீ வர்றதுன்னா உன் செலவுல சீப் ஆயிட்டு வரணும் திரும்ப சின்ன கண்ணே உங்ககிட்ட வேலைக்கு ஒரு பையனை சேர்க்கறதா சொன்னல அவன் இவன்தான் சேர்த்துக்கப்பா ஆமண்ணே ஒரு வேலை போட்டு கொடுங்க உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன் பின்ன கைக்கா செருப்பு போடுவாங்க இந்த உள்ள எல்லாம் பேசாத இதுக்கு முன்னால எங்க இருந்த திருப்பதி திருத்தணி பழனிலங்க அங்க என்ன பண்ண ஸ்டெப் கட்டிங் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அங்க எதுல ஸ்டெப் கட்டிங் ஒரே டைப் கட்டிங் தானே அது இல்லங்க மூணு கோயில் மலை மலை தானே இருக்கு அங்க போகும்போது ஸ்டெப்ல தானே போகணும் அந்த ஸ்டெப்ல உட்காந்து கட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓ ஓ ஸ்டெப் கட்டிங் அப்படியா இங்க அப்படி இல்ல கொஞ்சம் மண்டையில மசுர் உட்டு வெட்டணும் இல்லன்னா உன்னை வெட்டி போடுவாங்க பழகுனா ரெண்டு மூணு நாள்ல சரியா போயிடுது இது என்ன உளவு மாடா பழகிக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் உங்க ஆளுதானே ஓ இது நம்ம ஆளா சரி உன் குடும்பத்தை பத்தி சொல்லு எப்படிப்பட்ட குடும்பம் எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம் எப்படி எங்க அப்பா காவேரியில குதிச்சு தண்ணிக்குள்ள மொஞ்சி மூணு அவர் கழிச்சு வெளியில வந்தாருங்க எங்க குடும்பத்தோட தம்மு எப்படிங்க எங்க அப்பா கிருஷ்ணா நதியில குதிச்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் வெளியே வரல அப்ப எங்க குடும்பத்து தம்ம எப்படி அநேகமா கிருஷ்ணா நதி சென்னைக்கு வரும்போது அப்ப வருவார் அடேங்கப்பா அப்பவா எப்பவா இருந்தா என்னடா அப்ப வருவார் அண்ணே உங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன்னு கொடுக்குறேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத அளவுக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு போயிடாத எதுவா இருந்தாலும் முன்ன கூடிய பேசிக்கிறது நல்லதுப்பா தொழில கத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவியா கடைக்கு முன்னால மறியல் கல்லெடுத்து தெரியுது ஐயோ உண்ணாவிரதம் அது எனக்கு தெரியவே தெரியாது வர்ற கஸ்டமர் கிட்ட கைய புடிச்சு கழுத்த அமைச்சு சுளுக்கு எடுத்து காசு வாங்கிட்டு ஏத்தாப்படியே கடை வைப்பியா ஐயோ அது துரோகங்க வையி கொஞ்சம் தள்ளி வையி எதுத்தாப்படியே வச்ச இங்கிருந்தே கத்தி எரிஞ்சு உன் தலை எடுத்துருவேன் என்னடா அந்த ட்ரெஸ் இருக்காத வேற ட்ரெஸ் போட்டு வந்து கீழே சிந்திர முடியெல்லாம் அள்ளி போடு உங்களை மறக்கவே மாட்டேங்க கையேடு அப்படியே ரொம்ப குறுகாத போ சின்ன கண்ணு யார் இந்த சின்ன பையன் பையனா எங்க இவன் பையனா உங்க ஊர்ல எல்லாம் பையங்க இந்த சைஸ்ல தான் இருப்பாங்களா இவன் கஷ்டப்படுற குடிக்க கஞ்சியிலன்னு வந்தது நாயே நமக்கு தான் இழகுற மனசாச்சா வேலைக்கு வச்சுக்கிட்டேன் இப்ப அடக்கமா இருக்கான் போக போக எப்படியோ என்னென்ன என்ன போய் முன்ன பண்ண தெரியாத ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்பிருவேன் யாரா முன்ன பண்ண தெரியாத ஆளு இவர் சொன்னா இந்த ஊர்லயே மூச்சு விட மாட்டாங்க அவ்வளவு செல்வாக்குள்ள மனுஷன் அப்படியா அப்படின்னா உங்க பேர்ல ரசீர் மன்றம் இருக்கணுமே என்னை உங்க பக்கம் சேர்த்துக்குங்க ஏய் வந்துடுறா மரியாதை இந்த பக்கம் வந்துரு வந்துடுறா ஏன்டா இப்படி இருக்கீங்க கொஞ்சம் செல்வாக்கு உள்ள ஆள் அறிமுகப்படுத்தினா உடனே போய் ஒட்டிக்குவீங்க நிக்க இடம் கொடுத்தா உட்கார இடம் கேட்பீங்க உட்கார இடம் கொடுத்தா உள்ள போய் இருக்கிறவனையும் வெளியே துரத்துவீங்க உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டா அண்ணா ஏற்கனவே எங்க குடும்பத்தை பத்தி ஏய் என் கோபத்தை கிளப்பாத ஐயா இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறையே விட போகுது எங்க அப்பா ஏய் உங்க பரம்பரையை ஒழிச்சு போய் மவன என்னது அவங்க அப்பா ஏய் நமக்குள்ள வெட்டு குத்தாய் போடும் சரி அவங்க அப்பா நான் வரலப்பா வாங்க சார் உட்காருங்க உட்காருங்க கட்டிங்க சேவிங்க டிஸ்கோவா பிரேக்கா மைக்கேல் ஜாக்சன் கட்டிங்க ஜாக்கிஸ்தான் கட்டிங்க கவாஸ்கர் ஸ்டைல கபில் தேவ் ஸ்டைல ரஜினி ஸ்டைல கம ஸ்டைல அடேங்கப்பா இவ்வளவு ஸ்டைல விட்டுவீங்களா பின் எதுக்கு இங்க கூட்டம் இவனை வச்சு நான் என்ன வெற்றியா காட்டுறேன் வெட்டு அப்படி எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சிரசுக்கு மசிரே பிரதானம் தொப்பியை கழட்டு நீ எதுக்கு பார்பர் ஷாப்புக்கு வந்த இந்த இடத்துக்கு உனக்கு என்னையா சம்பந்தம் ஸ்டெப் கட்டிங் தான் ஸ்டெப்ல எப்படி கொத்த சொல்றியா அப்படியே சிமெண்ட் வச்சு பூசிடு பார் நீ எல்லாம் பல இடங்கள்ல படுத்துங்காத அரை கிரவுண்ட் இடம் சும்மா இருக்குன்னு பிளாட் கட்டி குடியேறிடுவானுங்க டேய் இந்திர மேல வாடாங்க வாடா வாடா மண்டையில எங்கட வெட்டது போடா போடா வாங்க ஆளும் கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் என் கடைக்கு வந்துதான் ஆகணும் நல்ல ஒரு வெட்டுனே டேய் கட்டி நீட்டாதரா அப்புறம் தேர்தல் இல்ல உங்க ஆளு ஜெயிச்சிருவாரா தேர்தல் வர்ற வரைக்கும் எவையா காத்துக்கிட்டு இருப்பான் ஒரு இடைத்தேர்தல் வராமலா போக போது நாங்க ஜெயிச்சிட்டு போறோம் இடைத்தேர்தல் எப்படியா வரும் ஜெயிச்ச ஆளுதான் ஸ்ட்ராங் ஆன ஆளாச்சு என்னையா சாங்கு மனிதனோட காயத்தை சொல்ல முடியாது காயத்தை பத்தி அந்த ஆள் சொன்னாக்கா என் கண்ணத்துல காயத்தை போட்டு என்ன வெட்டி பாத்து பண்றா எங்க கத்தி புழங்குற இடத்துல அந்த ஆள் காயம் செய்யும்னு பேசலாமா நீங்க சேவிங் பண்ணும்போது இடையில சத்தம் வரக்கூடாது அப்படி வந்தா முகத்தை கொத்தி போடுவேன் பண்றா எங்க ரத்தம் இவ்வளவு சிறப்பா இருக்கே இது என்ன குரூப் எதுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தேவைப்படுது நீங்க இருக்கிற இடத்து சொன்னீங்கன்னா நீங்க குடுக்கலனாலும் பரவாயில்ல அவங்களே ஆள் வச்சு அடிச்சு எடுத்துக்குவாங்க சரி இடைத்தேர்தல் வரும் அதுல உங்க ஆள் ஜெயிப்பான் எந்த நம்பிக்கையிலயா சொல்றேன் ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன் நான் சொல்றேன் உங்க ஆள் ஜெயிக்க மாட்டான் நிச்சயமா சொல்றேன் ஆள் ஜெயிக்க போடா இவனே போடா மாயா யாரடா மாயா இது ஆயுதங்கள் போலங்கிற இடம்
தயவு செஞ்சு இங்க சண்டை போட்டுக்காதீங்க. பெரிய டாங்கி பீரங்கி அணுக்குண்டு ஏவுகணை இதெல்லாம் புழங்குற இடம் உன் கடை. ரெண்டு கத்தி ரெண்டு கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு போர்க்கருவிகள் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, ஆயுதங்கள் புழங்குற இடமா இது? இவங்க சண்டைக்கு காரணம் நீங்க தானே. நாயோட காரணம் அரசியல் பேசக்கூடாது போட மாட்டிட்டு நீங்க ஏன் பேசுனீங்க? நான் எப்படி அரசியல் பேசுனேன்? நீங்க தானே கேட்டீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு. ஓ அது அரசியலா? போடா மறையா. புதர் ரேஸ் போறவங்களை கொடுத்தா யார் ஜெயிப்பான்னு கேக்குறோம், சீட்டாட போறவங்களுக்கு தான் நீ ஜெயிப்பான்னு கேக்குறோம். அது அரசியல் இவங்க நினைச்சுட்டா ஏண்டப்பா? அண்ணே ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன? கத்தி பிடிச்சவன் கையும் சிறங்கு வந்தவன் கையும் சும்மா இருக்காதான். அது மாதிரி வாய் என் வாய் சிறங்கு வந்த வாய் ஆட்டிங்க. நான் கத்திரி எடுத்துட்டா யாரை எப்படி வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. அண்ணே எல்லாரும் போயிட்டாங்களே, இப்ப யாருக்கு யார் செய்யறது? எனக்கு நீ செய்ய, உனக்கு நான் செய்யற. உட்கார்ற இல்லி வேற எல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ சம்பளத்தை எல்லாம் ஓய்ச்சிட்டாங்க போல இருக்கு. சம்பளத்தை ஓய்ச்சிட்டாங்க, மில்லையும் இழுத்து மூடிட்டாங்க. அந்த மில்லுல வேலை செய்யறத விட எங்கேயாச்சும் போய் சரக்கலாம். இந்தா செய்ய செய்ய. ஒரு தமாஷுக்கு சொன்னா கத்திக்கும் தோலுக்கு இடையில என்னையா தமாசு? இதுதான சீரியஸ். எங்க இந்த ஆளு காயப்படாம செய்ய. என்ன இது, புது ஆள் கையில கத்திய கொடுத்து விளையாடுற? நான் அவர்கிட்ட செஞ்சுக்க மாட்டேன். பின் இந்த ஆள் இந்த வார்த்தை சொல்லாமா சார்? சொன்னா அவர்கிட்ட சண்டை போடு. என்னையா பம்புக்கு இருக்கிற? நாங்க சொல்றோமா ஐயா, இந்த வேலை செய்யறதை விட ஒரு மில்லுல வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யறதை விட ஒரு இன்ஜினியர் ஆகலாம், இந்த வேலை செய்யறதை விட ஒரு டாக்டர் ஆகலாம், இந்த வேலை செய்யறதை விட ஒரு எம்எல்ஏ ஆகலாம், இந்த வேலை செய்யறதை விட ஒரு மந்திரி ஆகலாம்னு எங்களே வம்பு கிழக்குறீங்க. நாங்க எல்லாம் என்ன இழிச்ச வாயன்களா? ஏய் ஒரு மாசம் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணா நீங்க அத்தனை பேரு நாரி போயிடுவீங்க, தாடியில ஜட பின்னி பூ வைக்கிற அளவுக்கு வந்துருவீங்க. ஏய் அந்த பிணாயில் ஆடுறா இன்னைக்கு அவங்க கொஞ்சம் முடிச்சனும். எங்க குழந்தைக்கு கட்டிங்க சேவிங்க? என்னங்க இது, இதுவே குழந்தை சேவிங்க எப்படி கட்டிங்க தான்? விடுங்க அவன் பண்ணுவான் பண்றான். இல்லனே வருங்காலத்துல எப்படி சேவிங் தான பண்ண போகுது? வருங்காலத்துல பண்ணணும், இப்ப பண்ண கூடாது. இங்க பாரு, குழந்தைக்கு எல்லாம் கட்டிங் பண்ணோம்னா குழந்தைய சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும். அதான் உன் மூஞ்சிக்கு வராத பயம் காட்டு. ஊ ஆ இது என்னண்ணே இப்ப பாருங்க. ஐயோ முழிஞ்சிருவே. எனக்கே பயமா இருக்கடா, குழந்தைய முழுங்கிருவு போட்டிருக்க. அண்ணா லெட்டர் வந்திருக்கு. என்னென்ன லெட்டர்? இல்ல லெட்டர் வெட்டுறா. அன்புள்ள தம்பிக்கு, நீ உடனே வராவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். என் மகளை உனக்கு பெண் பேசி முடிக்க உடனே வந்து சேரவும். இப்படிக்கு முத்தாய். டேய் முன்சாமி நீ கடை பாத்துக்க, நான் உடனே ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள்ல வரேன். என்னங்க இது பாதியில விட்டுட்டு போறீங்க? வந்து செய்யறேன், ரெண்டு நாள் தானே பொறுத்துக்க. டேய் செய்யடா. என்னையா இது இங்க பாதி அங்க பாதி செஞ்சு? என்னக்கா நீ பாட்டுக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் போட்டுற, எனக்கு கையும் ஓடல. ஏண்டா தம்பி சின்ன கண்ணு, எல்லாரும் கையும் ஓடல காலும் ஓடலன்னு தான் சொல்லுவாங்க. நீ கையும் ஓடலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்லாம நிறுத்திட்ட. நமக்கு கை வேலை தானக்கா, காலாலையா முடி வெட்டுறேன், காலாலையா சேவிங் பண்றேன். காலு ஓடலன்னு சேர்த்து சொல்றாங்களே, அது யாரு மாமா? அது எவனோ நொண்டியா இருப்பான். அட 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 அட, ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பாக்கும் போது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. காட்சி கண்கொள்ளாமத்தான் இருக்கு. நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ஊருக்கார குடும்பம் எல்லாம் என் கையில் இருக்கு. பத்தாவதுக்கு கடையில் ஒரு எருமை வேற வேலைக்கு சேர்த்திருக்கேன். அவன் ஊர்ல இருக்கிறவன் தலையெல்லாம் சேப்ப மாத்தி வெட்டி அப்ப யாரு மகையான்னு அடையாளம் தெரியாம அறையறானுங்க. தம்பி கண்ணு ராதாவ பாருப்பா, கை கொசரமா வளர்ந்துருச்சு. இவ கைக்கு ஒசரமா வளர்ந்திருக்கா, கைக்கு அகலமா வளர்ந்திருக்கா. அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு பட்டாளத்துல போய் சேர்ந்துட்டாரு. இப்படி ஒரு பூதத்தை பெத்து வச்சிருந்தீங்கன்னா பட்டாளத்துக்கு மட்டுமா போவான், பரலோகத்துக்கே போவான். உனக்கு வேற வேலை இல்ல, தாயும் மகளும் தனியா இருக்கமேன்ட்டு போறான் வர்றவனுக்கெல்லாம் இந்த வீட்டை ஒரு மாதிரியா பாத்துட்டு போறானுங்க. யாரு? நம்ம வீட்டை. அதுவும் இந்த பீப்பாய பார்த்து. அக்கா பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. இனிமே இவளை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? ரெண்டு கூட தண்ணி ஊத்தி வையி, அப்பப்ப மொண்டு குடிச்சுக்கலாம். மாமா டே டே டே, 15 பவுன் நகை போடுறேன், ரொக்கமா 20,000 தரேன். இதெல்லாம் கொடுத்தாதான் இவளை கட்டிக்க முடியும். கையிலுக்கு நேரமாச்சு, நான் போய் லெட்டர் போடுறேன். நல்லபடியா லெட்டர் போடு. ராதாவை நீ கட்டிக்கல, என் முடிவே வேறையா இருக்கும். இவளை நான் கட்டிக்கிட்டா என் முடிவே வேறையா இருக்கும். மாமா தம்பி டிக்கெட் ப்ளீஸ். மேடம் டிக்கெட். நகி நகி டிக்கெட் நகி. டிக்கெட் இல்ல சொன்னா எப்படிமா? சார் ஐ அம் ஃப்ரம் டெல்லி சார். மேரே மா பிதாஜி எனக்கு பிடிக்காத மாப்பிளைய மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அதனால நான் ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் சார். மேரே பர்ஸ் பைசா நகி சார். ஏமா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்?
வேணா ஒண்ணு செய்யறேன், அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி விட்டுறேன், இறங்கி போயிடு. நான் உங்க டாக்டர் மாதிரி இந்த மிட் நைட்ல இறக்கி விட்டா நான் எங்க சார் போவேன்? என்ன இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு இல்லையா? பிளீஸ். ஏமா இது சொந்த வண்டியா? கவர்மெண்ட் வண்டிமா. நீ டிக்கெட் இல்லாம டிராவல் பண்ணா என் உத்தியோகம் போயிடும். மரியாதையா டிக்கெட் எடுத்துரு, இல்ல அடுத்த ஸ்டேஷன்ல கீழே இறங்கிடு. ஏயா நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொண்ணு அதுவும் நடு ராத்திரியில பாரத மாதா மாதிரி கதறா பாத்துட்டு சும்மா இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் இதயமே கிடையாதா? பீட்டி அந்த பொண்ணுக்கு நான் டிக்கெட் எடுக்கிறேன். ஏமா எந்த ஊருக்கு போகணும்? இந்த ட்ரெயின் கடைசி எங்க நிக்குது? அங்க. ஓ மலையூர் போகணுமா? நான் அங்கதான் போறேன். டிக்கெட் கொடு. இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்க்கத்தாயா லாயக்கு? டெலிபோன் நீ கவலைப்படாத. தேங்க் யூ. வெல்கம். இதுக்கெல்லாம் ஒரு தியாக மனப்பான்மை வேணும்மா. என் உடம்புல ஓடுறதே நேஷனல் பிளட், அதாவது தேசிய ரத்தம். இங்க பாருமா, ரயில்ல உன்னை எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்து விட்டேன், இனிமே நீ எங்க போகணுமோ அங்க போய்க்கோ. உன் பேர் என்ன சொன்ன? சொப்பன சுந்தரி. சொப்பனத்துல வந்த மாதிரியே இருக்கு. வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வெளியே வர்றது தப்புமா? சரிங்க சாப், ரொம்ப நன்றி. ட்ரெயின்ல அத்தனை பேரும் பேசாம இருந்தப்போ நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. அம்மா நாங்க ஒரு தேசிய குடும்பம், எங்க அப்பா தேச விடுதலைக்காக எத்தனையோ வாட்டி ஜெயிலுக்கு போனவர். நீங்க எங்க வாக் பண்றீங்க? ஹேர் கட்டிங் சலூன் வச்சிருக்கேன். ஐ சி. உங்களுக்கு மாசம் என்ன இன்கம், ஐ மீன் வருமானம் இருக்குன்னு கேக்குறேன். சோ வரும். அது ஏன் கேக்குறேன்? இல்ல எனக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்தீங்களே, இந்த செலவெல்லாம் சரி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி இன்கம்னு கேட்டேன். சிம்பிள் மேட்டர். ஒரு நாளைக்கு நான் பாக்கெட் மணியே 300 ரூபீஸ் வச்சுக்குவேன். உங்க டிக்கெட் மேட்டர் எனக்கு பிச்சை காசு. அப்ப புள்ளி பெரும்புள்ளி காசு கொட்டுது போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த பேக்கு கூட தங்கிட வேண்டியதான். என்ன யோசிக்கிற? நான் இது வரைக்கும் இந்த ஊருக்கு வந்தது இல்ல, இப்பதான் முதல் முதலா வந்திருக்கேன். எங்க போறதுன்னு தெரியல. எங்க போறது தெரியாம தான் இங்க வரைக்கும் வந்தாச்சு. இது போலீஸ்காரன கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டா? என்னால முடிஞ்சது ஒரு ராத்திரி உன்னை காப்பாத்த முடிஞ்சது, காப்பாத்திட்டேன். பத்துமா? புரியாம அடிக்காதீங்க. எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிங்க, இல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டு அடிங்க. இன்னும் என்னடா கேட்க வேண்டியிருக்கு? அதான் கண் கூட பாத்துட்டோமே. என்னத்தையா பாத்தீங்க? வெளியூர்ல இருந்து ஆசை காட்டி பொண்ணுல கூட்டிட்டு இங்க வந்து அம்போனு விட்டுறது இதானடா உங்க வேலை? ஐயோ புரியாம இப்படித்தாயா நாட்டை கூட்டம் கூட்டமா கூடி எதையோ செஞ்சு போடுறீங்க. என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணுகிட்டயே கேளுங்க ஐயா. உன் மாதிரி ஆளுங்க கதையெல்லாம் நாங்க நிறைய கேட்டிருக்கோம். முதல்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு போடா. எங்கயா போக சொல்றீங்க? அம்மா நீயாவது சொல்லுமா? குறையாதம்மா, நல்ல வாய். ஆட்டோ 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 ஐயா ஒரு முக்கியமான விஷயம். ரயில் ஒரு பொண்ணை பார்த்த டெல்லி டூரிஸ்ட், ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது, காப்பாத்தி கூட்டி வந்திருக்கேன். எங்க அண்ணே? வெளியில் நிக்க வச்சிருக்கேன். என்னண்ணே உங்க தகுதிக்கெல்லாம் வெளியே நிக்க வைக்கலாமா? என்ன தகுதி? வெளியில் இருக்கிறவங்களை உள்ள கூப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா? என்ன இருந்தாலும் நீங்க முதலாளி. என்ன முதலாளி? மூணு கத்திரிக்கு ஒரு ரெண்டு சீப்பு வச்சிருந்தா நான் முதலாளியா? சும்மா ஏய் உள்ள வா. ஓ வாட்டி பீட்டி. என்னடா உச்சு கொடுற? இவ என்ன நாயா? அண்ணே இந்த பொண்ணு மூக்கு முழியுமா, மகாலட்சுமி மாதிரியா இருக்கு. என்ன சலூன் சம்பந்தம் வச்சுக்கணும்? இது ரொம்ப பேருக்கு புரியல. எனக்கு புரியுது. திருப்பி அனுப்புறதா மரியாதை? இந்திய ஒளிகாங்கிறாங்க, டெல்லி பொண்ணு தமிழ்நாட்டில் இருக்கிறேங்குது.
டெல்லியே தமிழ்நாட்டை விரும்புது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவனே. அதுக்கு இல்லடா, எங்க அக்கா மகளை கட்டிக்கிறேன்னு நான் வாக்கு வேற கொடுத்துட்டேன். அது வேணா நான் கட்டிக்கிறேன். நான் உங்கால் தானே. ஓ, நீ நம்மளா? ஏண்டா இத நான் கட்டிக்கிட்டா பின்னால ஏதாவது பிரச்சனை வருமா? வராதுண்ணே. இது நம்மால் படத்துல கூட கிளைமேக்ஸ்ல சரியா போச்சு. நீ எங்க அக்கா மகளை கட்டிட்டீங்கன்னா 25,000 பணம் தர்றேன், 15 பவருக்கு நகை போட சொல்றேன், இந்த கடையவே உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன். அண்ணே, கடையை என் பேருக்கு எழுதி வைக்க போறீங்களா? இது ராயல் லுக்குடா, இது கூட நான் அட்டாச்மெண்ட் வச்சிட்டு அப்புறம் இந்த கத்தியை கத்திரிக்கோல் எல்லாம் தொட்டு அசிங்க இல்லையா? உங்க விருப்பம் எதுவோ அப்படி செய்யுங்க. ஏய் தம்பி, நீ ரொம்ப குறுகறனே. ஏய் ஏய் முனுசாமி, ஏண்டா அல்ற? ஏ அண்ணே, அனாதையா வந்த எனக்கு கடையும் கொடுத்து உங்க அக்கா மகளையும் என்ன கட்டி கொடுத்து நீங்க வீட்டோட டெல்லிக்கு மாப்பிளையா போறீங்க? டே, அதனால என்னடா, நான் டெல்லிக்கு மாப்பிளையா போறேன்? அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. பிளைட் டிக்கெட் 1,500 ரூபா. 1,500 ரூபாய்ங்கிறது அவங்க வீட்டுக்கு சாதாரண காசு. அவங்க வீட்டு கொல்ல போறதுல இந்த 1,500 ரூபாய் வேலைக்காரி தூக்கி விளையாடுவாடா? ஒரு நாளைக்கு 2 தடவை பிளைட்ல வந்து போவேன். உங்களுக்கு சிம்பிள்னே, எனக்கு பெருசு இல்லையா? அதனாலதான் நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன். அண்ணே, ஒரு சின்ன என்னடா, உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு தான். சரி, வை வாங்க. ஏண்டா நீ சாப்பிடல? அது வந்து உங்க முன்னாடி. ஏன், முன்னாடி சாப்பிட்டா போதை வராதா? இங்க முதலாளி, நான் தொழிலாளி. முதலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், தொழிலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், எதிர்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும், ஆளுங்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும். ஆடுற கிளாஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்க அண்ணே. அது கூட எடுத்துட்டு வந்துட்டேன். உங்க முன்னாடி பின்னாடி சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன்? உங்க முன்னாடி பின்னாடியே சாப்பிடு. என்ன சாப்பிட்ட? என்ன ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? என்னது? பத்திரம். நீங்க டெல்லிக்கு போறீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அடைய கொடுத்துருக்கீங்க, ஒரு சின்ன கையெழுத்து போடுங்கண்ணே. பேனா கொடு. நாய எச்சிக்கல எச்சிக்கல. எனக்கு தெரியண்டா, நீ பார்த்தி வைக்கும் போது அரை பாட்டில் பிராந்திய கொடுத்து ஒரு பத்திரத்திலேயே கையெழுத்து வாங்கிட்டேன். இல்ல, இது அப்பவே கேட்டிருந்தா போட்டு தொலைச்சு போறா. நாய, நீயாச்சு உன் கடையாச்சு, என் லெவலே வேறடா. நான் டெல்லி, போடா போடா. என்ன சாமி, இவங்க வந்து ஆடாதனால நம்ம கும்பல கலெக்ஷன் காலு. சொல்லுமா அண்ணே? கத்திரி ஏ துப்புக்கட்டா. ஏ பர்ரு, ஏ பர்ரு, ஏ பர்ரு. ஏய், இவனுங்க 4 பேரையும் பிடிச்சு கட்டி போடுங்கடா. புய்யா மய்யா. ஏ ரிலீஸு, ஏ விட்டால கட்டி பாப்பு. அப்பா, என்னை விட்டு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு. எங்க அக்கா மகளுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. இவனும் குண்டு, அவளும் குண்டு, எருமைக்கு எருமை சரியா போச்சு. கல்யாணத்துக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க? நான் ஒரு காரணம் செலவு பண்ணல, எல்லா செலவும் உங்க அக்காவுக்கு தான். கடைய கொடுத்துட்டீங்க? இதையும் கொடுக்கலன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்களே. அப்ப உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கேன்னா, வச்சிருக்கேன். என்னது அந்த பொட்டியேடு? எடுத்துட்டேன். இந்த சாவி தெற திறந்துட்டேன். பின் என்ன இது, புகையா? என்ன என்ன இழிச்சு வாய் நினைச்சிட்டியா? அவ்வளவையும் பணமாவும் நகையாவும் மாத்தி வச்சுட்டேன். கடை ஒரு நீசன்ஸ் பிடிச்ச இடம், பல டைப்பான ஆட்கள் வர்ற இடம். அதனாலதான் அந்த எருமைக்கே எழுதி வச்சுட்டேன். உங்களை நான் என்னமான்னு நினைச்சேன். எப்படி, இவன் ஒரு மடைய மண்டு ஜடம் நினைச்சியா? புரிஞ்சுகிட்டா சார்தான். இப்ப எப்படி? பிரமாதம். நோ டச், கையடு, ஒரு அடி தள்ளி உட்காரு. நான் அந்த டைப்பான ஆள் இல்ல, ரிப்பனை பார்த்தோடனே பின்னால வரவில்ல. நமக்குன்னு 10 பேருக்கு முன்னால உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி, எனக்கு நீ உனக்கு நான், எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு என்னைக்கு முடிவாகுதோ அன்னைக்குதான் உன்னை டச்சே பண்ணுவேன். அது வரைக்கும் வெளியில போ. என்ன இப்பவே போயிட சொல்றீங்களா? கேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்றேன். சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ கீழே படு, நான் மேல படுத்துக்கிறேன். கீழே டவுன் டவுன், நான் பெட்ல படுத்துக்கிறேன். பொட்டி க்ளோஸ் பண்ணி உள்ள வை. உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம்.
ஒரு கூட திராட்சை, ஒரு கூட ஆப்பிள், ஒரு கூட பாலு, ஒரு தட்டு சப்பாத்தி, ஒரு தாறு வாழைப்பழம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு. முதலருக்கே இப்படின்னா இந்த காலம் பூரா வாழ்க்கை நடத்தணுமே எப்படி? சும்மா வா, 20,000 ரூபாய் பணம் கொடுத்து நகைப்பட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போட்டா இப்படி எதுங்கிறது? எங்க மாமா கடை வேற எழுதி வச்சாருல்ல. ஆமா, பெரிய பைஸ்டார் எழுதி கொடுத்தாரு. இந்த நாட்டையே எழுதி வச்சாலும் ஒன்ன வச்சு தீனு விட முடியாது. வரதட்சணை கேட்டு வாங்கினீங்கல்ல, அப்ப போட்டுதான் தீரணும். உன் மாமன் பணத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஒன்ன வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான், ஒரு யானையை வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான். எங்க வீட்டுல மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாழைத்தோப்பு, பன்னி பண்ணை, இவ்வளவு எனக்காக எங்க அம்மா வச்சிருக்காங்க. எத்தனை பண்ண வச்சாலும் உனக்கு பத்தாது. பண்ணி விடுங்க, என்ன அணிங்க. ஆமா, அணைக்கிற அளவுக்கு இருக்க, அடையாற ஆலமரம் மாதிரியா இருக்க, சுத்தி சுத்தி ஓடியாற வேண்டியதான். ஐயோ, காப்பாத்துங்க. சுந்தரி கண்ணு, சுந்தரி கண்ணு, என்ன கேட்காமலே இடுப்பு இருக்கிற வேட்டியெல்லாம் அவுத்து துவைக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்படி ஒரு பொண்ணு உலகத்துல எவனுக்குமே கிடைக்காது. புருஷன் பொண்டாட்டிக்கு புடவ துவைக்கிற இந்த காலத்துல நான் இவளுக்கு தாலியே கட்டல. புருஷன் சேவை என்னன்னு தெரிஞ்சுட்டு இப்படி எல்லாம் செய்யறாளே, இவதான் பொம்பளை. சுந்தரி கண்ணு, சுந்தரி கண்ணு, இப்ப சுத்தம் எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போயிட்டா. தலகாணி கூட எடுத்துட்டு போயிட்டா. களவாணி பயமாக, ஐயோ, அந்த காலத்தை ரொம்ப நாளா வச்சிருந்தா அதையும் அடிச்சிட்டு போயிட்டாளா? இந்த சிகப்பு நாயை நம்பி அந்த எருமைக்கு நான் கடை வேற எழுதி கொடுத்துட்டேன். இப்ப நான் வெளியில போனா சிங்கிள் டீ. சிசலரி வாட்டர், என்னது? ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல, டிசீஸ் வந்துடாது. நான்சென்ஸ், போமேன், புதுசா கொண்டு வா. தம்பி, இங்கே கேட்ட குரலா இருக்கு. ஓ, யூ? நான் தான்ப்பா உன் பொண்டாட்டிக்கு மாமன். யூ? யூ தான். அந்த பொண்ணு டெல்லி சரியில்லடா, அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன். இப்போ உன் கடையில ஏதாவது வேலை போட்டு கூட. ஐ அம் சோ சாரி, நான் டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வச்சிட்டேன். இங்கே கூட்டுற வேலை ஒண்ணு இருக்கு, அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் யூனியன்ல இருக்கான், நீங்க வேற இடத்துல. ஆமா, இப்ப நீ வேற கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பெருவியாது. பக்கத்து தியேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது, எல்லாரும் லைனா நின்னு பாத்துக்கடா. பாவம், ஒரு காலத்துல சாப்பு நடத்தினவரு இப்ப மரத்தடிக்கே வந்துட்டாரு. ரயில்ல வந்த திருட்டு பொண்ணு ஏமாறலன்னா உனக்கு ஏயா இந்த கதி? பெண்ணுன்னா பேயி இறங்கும்பாங்க, நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன். வேலை செய்ய விடுங்க ஐயா. இந்தியாவில் புத்தி சொல்றவங்க தான் ஜாஸ்தி, உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. நம்ம தொழில சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது. இந்த மரத்தடி, வாக்கியா வரப்பு, பாலத்து கீழே, இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிசீஸ் வராது. அறிவு கட்ட முண்டம். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது வாலாட்டிட்டு தான் இருக்கும். நீங்களா? எங்க அக்கா பொண்ண கட்டவனாச்சேன்னு பாக்குறேன். இல்ல, கையையும் காலையும் கட்டி போட்டு உலக்கை எடுத்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன். அப்பா, ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம், இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமா? இந்த பீப்பாய பின்னால வச்சுட்டு எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு திரிவேன். அப்பா, நான் தப்புச்சண்டா. மாமா டாட்டா. ஆமா, நான் புரொடியூசரே. மாமா டாட்டா, அப்பா டாட்டா, தாத்தா டாட்டா, டைட்டிலே சொல்லு. பாடியே, ஏய் பாடாங்க.
நான் கடையில் நின்று வேலை செஞ்சு பழக்கம், உட்கார்ந்து வேலை செஞ்சு பழக்கம் இல்ல, நடந்துகிட்டே என்ன புடலையும் இவ்வளவு மசில் வச்சிருக்க நீ. எதிரியோட ஆளு எதிரியோட ஆளு ஒன்னா சேர்ந்து எங்கயா போறீங்க? எதிரியாளா இருந்தா கூட முடி வெட்டுறதுல ஒன்னா சேர்ந்துக்கலாமேன்னு தான். நீங்க எல்லாம் அங்கதான் ஒன்னா சேருவீங்க. வாங்க வெட்டி விடுறேன். நாங்க முனிசுல வெட்டிக்கிறோம். யார் அது முனிசு? உங்க கடையை வாங்கினாரு அவரு தான். ஓ, அந்த சேன பண்ணி இப்ப முனிசு ஆயிடுச்சா? என்னமா அளந்து அளந்து முடி வெட்டாரு தெரியுமா? அளக்குற அளவுக்கு இந்த மண்டையில என்னையா இருக்கு? சேவிங் என்ன சேவிங்? அப்படி ஒரு சேவிங். அவன் கண்ணத்துல சோப்பு போடும் போது பசுமாடு தன் கண்ணு குட்டிய நாக்கால நக்கிற மாதிரி ஒரு சோகம். வா, நானும் நாக்காலயே நக்கி சேவ் பண்றேன். வேணா, நாங்க முனிசுக்கே போறோம். கடைசியா அவங்கிட்ட எப்ப சேவ் பண்ணிட்டீங்க? போன மாசம் முடி வெட்டிக்கிட்டேன். நான் போன வர சேவிங் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதானே? நாலு நாளைக்கு முன்னால அவன் கடைப்பக்கம் போகலையே? இல்லையே. சரி போங்க. ஏங்க பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. நாம போய் பார்த்து வருவோம். கண்ணாடி மூஞ்சிய நல்லா ஒரு தடவை பாத்துக்க, திரும்பி வரும்போது இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன். அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்கும் நினைக்கிறேன். போயிட்டு வா. குத்திருவேன், அடிச்சிருவேன். இதுவரைக்கும் நான் நாலு பேரை முடிஞ்சிருக்கேன். ஏதாவது சேட்டை பண்ணுன உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். அப்படியே இருக்கு. இந்த கடைக்கு முடி வெட்டவோ சேவிங் பண்ணவோ யாரும் மறப்படாது. இது விஷயமா நம்ம ரெண்டு பேரும் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். என்னாச்சு நம்ம கடைக்கு? ஒரு வயலையும் காணா? ஏதாவது முடி வெட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா? வேலைக்கார பயில கூட வரலையே. அண்ணே, அண்ணே, இந்த குரலை இதுக்கு முன்னால எங்கயோ கேட்டிருக்கிறேன். நான் தானே முனிசாமி. இங்க கூட செல்லம்மா பேரிக்கா தலையா பேரிக்கா தலையான்னு சொல்லுவீங்க. நான் முத உங்க கடையில சேர்ந்தப்ப இதே பணியன், இதே டிரையர், இதே மூட்டையோட வந்தேன். நீங்க கூட என் கடைக்கு வேலை கேட்டு வந்தீங்க. நான் டிப்ளமோ படிச்சோட வச்சுட்டேன். ஞாபகம் இல்ல அண்ணன்? ஞாபகம் இல்ல. இன்னும் ஒண்ணு சொல்றேன், உங்க அக்கா மேல நான் கட்டிக்கிட்டேனே. வாய மூடு. எங்க அக்கா மேல கட்டிருந்தா உன்னை அடையாளம் வச்சுக்கணுமா? இந்த கையில எல்லாம் பெரிய வியாதி வந்திருந்தது, அதெல்லாம் என்னாச்சு? அது பெருவியாதி இல்லண்ண. பின்ன சிறு வியாதியா? கையில கிளவுஸ், கால்ல சூண்ண. கால தான்டா சூ போடுவாங்க. பின்ன கைத்துல கட்டி காதலியா தொங்க விடுவாங்க. இந்த லொல்லுதான வேண்டாங்கிறது. என்னங்கடா உங்க ஆட்டா? ஒரு பத்து ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு சூவு, கண்ணுக்கு கண்ணாடி, பிசிலேரி வாட்டர், ஒரே நம்பர்ல மூணு காரு. பத்து ரூபாய்க்கு பத்து பேருக்கு புத்தி சொல்றது. அந்த பத்து ரூபாய் தீர்ந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே பத்து பேரு கிட்ட பிச்சை எடுக்கிறது. பிளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய், எப்பவும் ஒரே மாதிரி இருங்கடா. இவ லெவலுக்கெல்லாம் இதை செய்யறாங்க. ஐ அம் சாரி. என்ன சாரு? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல மன்னிச்சுக்கங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உதச்சது தமிழ் இல்ல, ஹிந்தியில. ஆமா, கடை என்னாச்சு? பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்காரர் திரும்பி எடுத்துக்கிட்டாருன்னு. எங்க அக்கா பொண்ணு என்னன்னா? தீனி போட வழி இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவளுக்கு தீனி போடுறதுன்னு சாதாரண விஷயமாடா. தஞ்சாவூர்ல நெல்லு விளையிறது 50 ஏக்கர் நிலம், பஞ்சாப்ல கோதுமை விளையிற நிலம் 50 ஏக்கர், கோழி பண்ண, ஆட்டு பண்ண, இத்தனையும் வேணுமே. அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்பனே வீட்டை விட்டு ஓடிட்டானடா. இவளுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை ஏன் மேல ஏவி விடலாமா? ஏவி விடுறதுக்கு அவன் குட்டிச்சாத்தானா? நீ எல்லாம் நான் கட்டிக்கிறேன்னு இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வேலையில சேர்த்துக்குங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, இது மரத்தடி, நியூசன்ஸ், பப்ளிக் டிசீஸ் வரும். இது நான் சொன்ன வார்த்தையாச்சே? அதேதான். இனிமே சொல்ல மாட்டேன். என்ன வேலையை சேர்த்துக்குங்க. சின்ன கண்ணே, பாமா இருக்குப்பா, சேர்த்துக்க, கதற விடாத. பேசலன்னா காதை வெட்டிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும்ப்பா. அத இந்த நாய்கிட்ட சொல்லுங்க, யாராவது 50 பைசா கண்ணு காட்டினா அப்படியே ஓடி போயிருவான். இனிமே ஓட மாட்டேன். கத்திரி கொடுக்கண்ணே. விடுற கத்திரிய, ஒரு மணி நேரமா வெட்டுறேன், வெட்ட வெட்ட முளைச்சுக்கிட்டே இருக்குது. அதை நான் பாத்துக்கிறேன். என்ன பேச வேண்டியிருக்கு?
உங்க சொந்த கதையை பேசுறக்காய ஊர் கூட்டம் கூட்டிருக்கான். இப்படி பேசி ஏதாவது பிரச்சனை சாதிச்சிருக்கீங்களா? பேசினா பொழுதுதான் எப்படி? பிரச்சனை விடவே விடாதியா?